வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களை ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேங்க. வானம் கீழிறங்கி வந்த மாதிரி ஒரு இடம். வானத்துக்கும் பூமிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத அளவுக்கு, ரெண்டுமே சேம்ங்கிற அளவுக்கு ஒரு இடத்த அபுதாபியில் நான் பார்த்து வச்சுருக்கேன். அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். குடும்பத்தோடு இந்த சுற்றுலாவை ஆரம்பித்தோம். வாங்க, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பிரமிச்சு போயிடுவீங்க. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காதுங்க, ரெண்டும் சேம் சேமாக இருக்கும். அந்த இடம் பார்க்கவே ஒரு ரம்மியமாக இருக்கும். வாங்க, அந்த இடத்துக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வானமும் இந்த பூமியும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆக போகுது, நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. மேலே வானம் ப்ளூ கலராக இருக்குது, கீழே தரையும் ப்ளூ கலராக இருக்குது. இந்த இடம்தாங்க நான் உங்களுக்கு சொன்னது. இனி நான் உங்களுக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு இடங்க. வாங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து சால்ட் ஃப்ளேக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அபுதாபியில் இருக்குது. இது வந்து ஒரு சால்ட் படுக்கை, அதாவது உப்பினால் ஆன ஒரு லேயர். ஸோ அதுதாங்க ப்ளூ கலரை நமக்கு காட்சி அளிக்குது. ஸோ வானமும் ப்ளூ கலர், இந்த பூமி இந்த சால்ட்டால் கவர் ஆகிருக்கிறனால அதுவும் ப்ளூ கலர். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் அந்த சால்ட் எடுத்து காமிக்கிறாங்க, பாருங்கள், உடச்சே காமிக்கிறாங்க. அது சால்ட்டே தான். நம்ம ஊரில் தூத்துக்குடி சைடெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி தான் இதுவும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணியை வந்து ஒரு பாத்தி மாதிரி கட்டி விட்டு சூரியனால் அதை எவாப்ரேட் ஆகி இது சால்ட்டாக வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி தாங்க விட்டுருக்காங்க. ஸோ அங்கே நடக்க ஆரம்பித்தோம். அது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு தெரியலை, பயந்துக்கிட்டே தான் நடந்தோம். நானும் என்னோடய நண்பர் மணிகண்டன் சொல்லி ரெண்டு ஃபேமிலி தான் போயிருந்தோம். உள்ளே போகலான்னு நினச்சோம், ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு ஆபத்து மிகுந்ததாக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியலை. உள்ளே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போதும் தண்ணியோட ஈரப்பதத்தோடு தான் அந்த உப்பு இருந்தது. ஸோ இது என்னோடய ஃபேமிலியோடையும் போயிருந்தேன். தூரத்தில் நீங்கள் பாருங்கள், வானமும் பூமியும் மீட் ஆகிற மாதிரியே இருக்கும். அது நீங்கள் உண்மையிலே அந்த இடத்துல போய் நின்ட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங், அற்புதமான ஃபீலிங் கிடைக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க இது, பரம அமைதியான இடம். பாருங்கள் அட்டகாசமாக இருக்குன்னு. இது என்னுடைய நண்பர் ஃபேமிலி மணிகண்டன். ஸோ அவரும் என் கூட தான் வந்திருந்தார் இந்த இடத்த என்ஜாய் பண்ணுறக்கு. ஆனால் இது வந்து ஒரு ப்ரைவேட் அக்சஸ், ஸோ இது வந்து பப்ளிக்காக போக முடியாது. ஸோ நானும் என்னோடய நண்பரும் நடக்கலாம், அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நடக்கலான்னு கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போனோம். உள்ளே ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, தண்ணியோடு தான் கலந்த உப்பு மாதிரி இருந்தது. நடந்து உள்ளே போனோம், பயத்தோடு தான் போனோம். எந்த இடத்துல கால் உள்ளே போகுமோ, மேபி உள்ளே போனாலும் போயிடுவோங்கிற பயத்தில் தான் போனோம். ஆனால் அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கே நின்று அந்த சூழலில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். அது ஒரு மாலை பொழுது, சூரியன் வந்து அஸ்தம் ஆகிற டைம் அது. ஸோ உண்மையிலே அது ரொம்ப நல்லாவே இருந்தது. பாருங்கள், மேலே புழு கீழேயும் புழு, எதில் நிற்கிறோன்னு எனக்கே தெரியாது. வானத்தில் நிற்கிறோமா தரையில் நிற்கிறோமான்னு ஒரு நிமிஷம் சந்தேகம் வரும். அதுலேயும் அந்த கீழே அந்த கிளார் அடிக்குது பாருங்கள், எங்களோட உருவம். உண்மையிலேயே அட்டகாசங்க, கண்ணாடி மேலே நின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். நல்லா இருந்ததுங்க உண்மையிலே. உங்களுக்கு டைம் இருந்தால், அபுதாபி வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணால் போய் பாருங்கள். அபுதாபி ஃப்ளேக்ஸ்னு அடிச்சிங்கனாலே கூகுளில் இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும், அபுதாபி ஃப்ளேக்ஸ்னு. இதேமாதிரி அபுதாபியில் நிறைய இடம் இருக்குங்க. அபுதாபி ரிவர் இருக்குது, அபுதாபி லேக்னு இருக்குது. நான் இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அபுதாபி லேக்னு சொல்லி, அது அடுத்த வீடியோவில் நான் உங்களை போடுறேன். இது வந்து அபுதாபி ஃப்ளேக்ஸ். ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் இடந்து உள்ளே போனோம், நல்லாயிருக்கு. ஒரு கண்ணாடி மேலே நடந்த மாதிரியே இருக்குது, சொல்லப்போனால் தண்ணி மேலே நடந்த மாதிரி கூட இருக்குது. ஏன்னா தண்ணியோடு கலந்த உப்பு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், தண்ணி தெரியுதுங்களா? உப்பு கீழே இருக்குது, மேலே தண்ணி இருக்குது. என்னோடய ஒய்ஃப் அதில் நடந்து போகிறாங்க. ஸோ நாங்கள் முன்னால் போயிட்டோம், அவங்க பின்னால் எங்களை தொடர்ந்து வர்றாங்க.
உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி தான் கிராக் விழுகும். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகலான்னு போனோங்க. ஒரு அட்டகாசமான இடம். இன்னும் உள்ளே போக போக இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் ரொம்ப டார்க்காகவே இருந்தது. இன்னும் போக போக இங்கே பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். மேலே வானமும் டார்க் ப்ளூ, கீழேயும் டார்க் ப்ளூ. இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அபுதாபி வந்தீங்கன்னா. ஸோ உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போகலான்னு வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டே இருந்தேங்க. ஸோ அப்படியே ஜேர்னி கண்டினியூ ஆச்சு. ஆனால் ஃபுல்லாக பேரிகேடு இருந்தனால காரை பார்க் பண்ண முடியல. ஸோ கார்லேயே தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ கார்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும் பார்க் பண்ணலாம்னு நினச்சி போயிட்டே இருந்தோம். ஒரு இடம் கிடைச்சிது. இங்கே பாருங்க போல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி இருந்திருக்கணும், ஆனால் இப்போ தண்ணி இல்லை, அதெல்லாம் உப்பாக மாறிடுச்சு. மேலே வானம் புழு, கீழேயும் புழு. இது ஒரு அட்டகாசமான இடம், நல்ல இடம், பார்க்கக்கூடிய இடம். அபுதாபியில் சால்ட் ஃப்ளேக்ஸ், கூகுளில் சால்ட் ஃப்ளேக்ஸ்னு அடிச்சிங்கனாலே இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ரைவேட் அக்சஸான இடம் தான். சும்மா ஜஸ்ட்டு ட்ரைவ் த்ரூவில் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுங்க. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் கீழே எப்படி இருக்குன்னு, கடல் மாதிரியே இருக்குது, பறவைகள் இருக்குது. ஆனால் இது ஆக்சுவலாக இது தண்ணியோடு இருக்குது. மேபி இன்னும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இது சால்ட்டாக மாறும். இந்த ஒரு இடம் கிடச்சிது, இங்கே பார்க் பண்ணோம். இதுக்கு அடுத்து போகலாமா நினச்சோம், ஆனால் அங்கே ஒரு பேரிகேடு மாதிரி போட்டு ஒரு போலீஸ் பீட் மாதிரி வச்சு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் யூடர்ன் அடிச்சுட்டு திரும்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் நேரம் வண்டியை அங்கே பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இந்த லொக்கேஷனை என்ஜாய் பண்ணோம். இதான் நாங்கள் வந்த வழி. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க. என்னோடய ஃபேமிலி, சூரிய அஸ்தமாட்டாயம். அனைவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு பேர் வந்து சால்ட் ஃப்ளேக்ஸ் இன் அபுதாபி.